Hi students, in the video la nama enna paakaporona 9th max algebra paathirukkom illengla so andha vagaila exercise 3.6 la irukkakoodiya second sum da pa paakaporom. Second question paarengla, factorize the following kuduthirukanga illengla. So second one la third subdivision da ipa paakaporom. Already nammaloada previous video la first two subdivision paathirukkom. So neenga new ah paakra students ah irundha previous video poiittu check panikonga. சரிப்பா இப்போ சம் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாமா. 9 - 18x + 8x² அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. நம்ம என்ன பண்ணியிருப்போம், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அதுக்கடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். இது அப்படியே ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம் ரைட் பண்ணும்போது நம்ம மாற்றி ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், நம்ம மாற்றி எழுதிக்கிட்டு அவங்களுக்கு கன்ஃபியூஸ் வராமல் இருக்கும் இல்லையா. 8x² இது ரைட் பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணணும், இந்த நம்பரோட சைன் என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஓகேங்களா. 8க்கு முன்னாடி என்ன இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ 8ஓட சைன் என்னது, ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் இங்கே எதுவும் போட தேவையில்ல. 8x² - 18x சரிங்களா, -18x. ஏன்னா 18ஓட சைனு மைனஸில் இருக்குது. அதே போல் 9ஓட சைன் முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னா என்னது, ப்ளஸ் இருக்கிறதா மீனிங் ஓகேங்களா. ஸோ இப்படி மாற்றி ரைட் பண்ணிக்கலாமா. இப்போ நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணலாமா. ப்ராடக்ட் என்னப்பா கிடைச்சிருக்கு, 8 × 9 ஓகேவா. 8 9 சார் என்னது, 72 ஓகே. நெக்ஸ்ட்டு சம் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு மைனஸ் இருக்கனால கண்டிப்பாக மைனஸ் வர மாதிரியும் இருக்கலாம், ஆட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம் ஓகேவா. அது வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ நான் வந்து -18 இப்போ போடுறேன் சரிங்களா. நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணலாமா. 72 என்ன, 72 ப்ளஸ் 72 ஓகேங்களா. ஸோ -18 ஆடோ சப்போ பண்ணும்போது -18 கிடைக்கணும், மல்டிப்ளை பண்ணும்போது 72 கிடைக்கணும் சரிங்களா. ஸோ நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நம்பர் வந்துட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாதப்ப, இந்த ரெண்டு நம்பரும் கண்டுபிடிக்க முடியாதப்ப என்ன பண்ணிக்கலாம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம பார்க்கும்போது 9 9 சார் 81 போயிடும், 81 போயிடும் இல்லைங்களா. பட் இங்கே நம்மளுக்கு 72 இருக்குது. இந்த மாதிரி கன்ஃபியூஸ் வரப்போ நீங்கள் என்ன டேரெக்டாக என்ன பண்ணிக்கிறீங்க, 72க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்துருங்க ஓகேங்களா. ஸோ செகண்ட் டேபிள் பண்ணலாமா, ஏன்னா லாஸ்ட்டாக 2 முடிஞ்சிருக்கு. செகண்ட் டேபிள் பண்ணோம் அப்படின்னு என்ன கிடைக்கும், 36 கிடைக்கும் சரிங்களா. ஸோ 36 இதுவும் ஈவன் நம்பர். ஸோ மறுபடியும் நான் 2 எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. எத்தனை டைம் வரும், 18 டைம் வரும். 18 வந்ததால் மறுபடியும் என்ன பண்ணலாம், 2 போட்டுக்கலாமா. 2 போட்டோன்னா என்ன கிடைக்கும், 9 2 18 அப்படின்னு கிடைக்குமா. லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம், 9 வந்தாச்சு, அப்போ தேர்ட் டேபிள் தான் யூஸ் பண்ணோம் இல்லையா. 3 3 9 அப்படின்னு கிடைக்கும். ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் ஒரு தேர்ட் டேபிள் தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஓகேவா. ஸோ இப்போ ஒரு 1 கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 3, அதுக்கப்புறம் 2 3 கிடைச்சிருக்கு, 3 2 கிடைச்சிருக்கு இல்லைங்களா. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 2 2 4 4 2 8ன்னு கிடைச்சிருக்கு, 3 3 9ன்னு கிடைச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 8 9 72 கிடைக்குது. அதே சமயம் நமக்கு 18 கிடைக்கணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போதும் சப்ராக்ட் பண்ணும்போதும். ஸோ சைன் அப்படியே இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். 8 9 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 17 தான் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ 18 கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மல்டிப்ளிகேஷனை மாற்றி மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். எப்படி பண்ணி பார்க்கலாம்னா, இந்த 2 இந்த 3 எடுத்துக்கோங்க. 2 3 சார் என்னப்பா, 6 ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த 3 வேல்யூவும் எடுத்துக்கோங்க, என்ன கிடைக்கும், 2 2 சார் 4 4 3 சார் என்ன கிடைக்கும், 12ன்னு கிடைக்கும் இல்லையா. இப்போ 6 12 சார் போட்டு பாருங்கள், என்ன கிடைக்கும், 6 × 12 = 72ன்னு கிடைக்கும். அதே போல் இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள், 12 + 6 என்ன கிடைக்கும், 18 கிடைக்குமா. ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளோட வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, பட் சைனை நம்ம இன்னும் பார்க்கலை ஓகேவா. சைன் பார்க்கலாமா, 72 முன்னாடி ப்ளஸ் தான் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ மைனஸ் போடுறதா இருந்தால் நமக்கு ரெண்டு வேல்யூக்குமே மைனஸ் போட்டாகணும், ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சரில் ப்ளஸ் இருக்குது மல்டிப்ளிகேஷனில் இல்லையா. 72 இருக்குது, அப்போ இங்கே -×- தான் என்ன இருக்கும், இங்கே ப்ளஸ் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம ரெண்டு வேல்யூக்குமே மைனஸ் போட்டால் தான் உண்டு இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், நான் சைன் மாற்றி ரைட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ அப்போ ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் மைனஸ் போட்டால் தான் இங்கே ப்ளஸ் வேல்யூ கிடச்சிருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ மைனஸு இங்கே மைனஸ் சரியா. இப்போ நம்ம
இங்கேயும் மைனஸு மைனஸு ரெண்டையும் ஆட் பண்ணும்போது பெரிய நம்பர்கிட்ட இருக்க சைன் என்னது மைனஸ். அதனால் அப்போ நம்ம 18 கிட்ட மைனஸ் போட்டிருப்போம் சரிங்களா. அப்போ இது நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த வேல்யூவை ரைட் பண்ணிக்கலாமா, மைனஸ் 6 இன்டூ மைனஸ் 12. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சம்மை ரைட் பண்ணலாம் ஈக்குவல் போட்டு. ஸோ என்ன ரைட் பண்ணலாம், 8x2. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் 6 தான் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ மைனஸ் 6x மைனஸ் 12x ப்ளஸ் லாஸ்ட்டாக என்ன இருக்குது, 9 இருக்குது சரிங்களா. ஸோ ரெண்டு ரெண்டு டேர்மாக நம்ம கம்பேர் பண்ணி வேல்யூஸ் எடுக்கலாமா, என்ன எடுக்கலாம், 2x எடுக்கலாம் இல்லையா. ஸோ ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து இது புரியாது, எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏன் இங்கே 2x மட்டும் இப்போ எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. என்ன பண்ணலாம், இப்போ 8லேருந்து 2 நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், 4 2 8 அப்படின்னு போடலாம் இல்லையாப்பா. அப்போ இந்த 8ங்கிற வேல்யூவை நான் 2 4 சார்னு பிரிச்சுருக்கேன் சரியா, 2 4 சார்னு பிரிச்சுருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து 1x நான் வெளியில் எடுத்துட்டேன், அப்போ ஒரே 1x மட்டும் இங்கே இருக்கும் இல்லையா. அப்போ 2ஐயும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஒரே எக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ மீதி என்ன இருக்கும், 4ம் இன்னொரு எக்ஸும் இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம ப்ராக்கெட்டில் ரைட் பண்ணுறோம் ஓகேங்களா. என்ன இருக்கும், 4x இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு மைனஸ், இது என்ன பண்ணலாம், 2 நம்ம வெளியில் எடுக்கிறதா சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போது 2 3 6ன்னு பிரிக்கலாமா, அப்போ 2 இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸையும் நான் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ மீதி என்ன மட்டும்தான் இருக்கும், 3 மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், காமன் டேர்ம்ஸ் வெளியில் எடுக்கிறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டாச்சு, 12x ப்ளஸ் 9 அப்படின்னு இருக்குது. இதிலேருந்து நம்ம என்ன வெளியில் எடுக்க முடியும், 3 தான் எடுக்க முடியும் இல்லையா. ஏன்னா இந்த 12ல் என்ன பண்ணலாம் நம்ம, 4 3 சார் 12 இல்லைனா 3 4 சார் 12ன்னு பிரிக்கலாமா. அப்போ நான் 3ஐ வெளியில் எடுத்துட்டேன், மீதி இருக்கிறது இந்த 4ம் எக்ஸும் சரிங்களா. அப்போ 4x மைனஸ் 3 இருக்கும். ஏங்க மிஸ் இங்கே மைனஸ் போடுறீங்க, 9க்கு முன்னாடி ப்ளஸ் தானே இருக்குது, கண்டிப்பாக டவுட்டு வரணும் ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்துட்டு மைனஸையும் சேர்த்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம், மைனஸ் 3ஐ தான் நான் காமனாக வெளியில் எடுத்திருக்கேன். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் தானே 9 ப்ளஸ் 9ஆக இருந்திருக்கும். இப்போ ஒரு மைனஸ் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா இன்னொரு மைனஸ் தானே இருக்கும், அதுதான் ஓகேங்களா. ஸோ அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸ் வர மாதிரி இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க, மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 9 அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா. ஓகே, இந்த டேர்ம்லேருந்து நம்ம என்ன வெளியில் எடுக்கலாம், காமனாக 4x மைனஸ் 3 இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்ம்லேருந்து எடுத்தாச்சு. அப்போ என்ன இருக்கும், 2x மைனஸ் 3ங்கிறது மட்டும்தான் இருக்கும் ஓகேப்பா. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கொஷின் ரைட் பண்ணி ஆன்சர் பாக்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன் பார்த்தோம் அப்படின்னா 6x2 + 16xy + 8y2னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த சம்மில் வந்துட்டு ஒரு சின்ன மாடிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போடுற மாதிரி போடலாம், இல்லை அப்படியே போடுறதா இருந்தாலும் போடலாம் ஓகேங்களா. ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டேர்மில் இருந்துமே 2 வெளியில் காமனாக எடுக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் 2 காமனாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல போடலாம், இல்லை டைரெக்டாக போடுறதா இருந்தாலும் போடலாம் சரிங்களா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 காமனாக வெளியில் எடுத்துகிட்டு இந்த கொஷினை ஒரு மாடிஃபை பண்ண போகிறேன். என்னென்ன, இங்கேருந்து 2 வெளியில் எடுத்துடுறோன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னப்போ கிடைக்கும், 2 × 2 3 சார் தானே இப்போ 6, அப்போ 3x2 இருக்கும் சரிங்களா. ஸோ 2 தான் வெளியில் எடுத்துட்டேன்ல அதனால. நெக்ஸ்ட் என்ன இருக்கும், ப்ளஸ் 16 என்ன பண்ணலாம், 2 8 சார் 16 கிடைக்குமா. அப்போது 8xy இருக்கும். அதே போல் இது என்னது, 2 4 சார் ஓகேவா. ஸோ அப்போ 4y2 இருந்திருக்கும் இல்லையா. ஸோ இந்த கொஷினை நான் இந்த மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கேன், ஏன் காமனாக 2 வெளியில் எடுத்துட்டேன் சரியா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போதும் சரி, சம் கண்டுபிடிக்கும் போதும் சரி, இந்த 2 என்ன தான் மிஸ் பண்ணுறது அப்படின்னா, அந்த 2 எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே ஆன்சர் வரைக்கும் வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கணும், 3 4 சார் கிடைக்கணும் இல்லையா. அப்போ 12 கிடைக்கணும். அதே போல் ஆட் பண்ணும்போது, ஏன்னா இது எல்லாமே ஆடு தான் வருது அதனால் கண்டிப்பாக ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கணும், 8 கிடைக்கணும் ஓகேங்களா. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறது எப்படிப்பா, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இல்லையா. ஏன் 8ம் 12ம் ஈஸியாக கிடச்சிரும், எப்படி 6 2 சார் 8ன்னு கிடச்சிரும். அதே போல் 6 + 2 என்னது 8, சாரி 6 2 சார் 12ன்னு கிடச்சிரும், 6 + 2 என்னது 8ன்னு கிடச்சிரும் சரியாப்பா. ஸோ இப்போ நம்ம ரைட் பண்ணிக்கலாமா, கொஷின் ரைட் பண்ணி. ஸோ கொஷின் கொடுத்துருந்த கொஷினை நம்ம மாடிஃபை பண்ணது ஓகேவா. ஸோ ரெண்டும் ரைட் பண்ணியாச்சு, இப்போ அந்த 2 அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா. மறுபடியும் என்ன பண்ணும், 3x2 இந்த 8xy எப்படி பிரிச்சுருக்கோம்,
6xy சரிங்களா அப்ப என்னது plus 6xy plus 2xy plus last ஆ இங்க என்ன இருக்கு 4y ஸ்கொயர் சரிங்களா சோ அப்ப பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்ப இதில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் 2 அப்படியே வச்சிட்டு ரெண்டு ரெண்டு டம் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 2 டம்ல இருந்து காமனா ஏதாவது வெளியில எடுக்க முடியுமான்னு பார்க்கறோம் 3x வெளியில எடுக்கறோம் ஓகேங்களா சோ 3x வெளியில எடுத்துட்டோம் அப்படினா இங்க என்ன இருக்கும் x இருக்கும் பிளஸ் இங்க என்ன இருக்கும் 2y இருக்கும் இல்லையா ஓகே நெக்ஸ்ட் இந்த பிளஸ் இங்க 2xy இருக்கு இங்க 4y ஸ்கொயர் இருக்கு என்ன வெளியில எடுக்கலாம் இங்க 2y இதே போல இங்க 2y இருக்கு சோ அதனால 2y வெளியில எடுத்துக்கலாம் 2y வெளியில எடுத்துட்டோம் அப்படினா இந்த டம்ல இருக்குறது x மட்டும் இருக்கும் இங்க இருக்குறது 2y ன்னு இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ என்ன பண்ணலாம் இது ஹோல் பிராக்கெட் வேற நம்ம போடணும்ல ஓகே போட்டாச்சு இப்போ வந்துட்டு 2 அப்படியே இருக்கு இந்த ரெண்டு டம்ல இருந்து x plus 2y x plus 2y நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அப்போ x plus 2y அப்படிங்கறத காமனா எடுத்துட்டேன் ரிமைனிங் இங்க இருக்குறது 3x plus 2y சோ இது என்னது 3 3x plus 2y. So last time பண்ணலாம் 3x plus 2y in மட்டும்தான் இருந்துச்சு சரிங்களா சோ இந்த இடத்துல வந்துட்டு ஹோல் பிராக்கெட் தேவையா அப்படினா தேவை இல்ல இல்லையா நெக்ஸ்ட் எதுவும் நம்ம பண்ண போறது இல்ல அதனால நம்ம ஹோல் பிராக்கெட் எடுத்துட்டு கூட அப்படியே வெச்சுக்கலாம் 2 into x plus 2y into 3x plus 2y அப்படிங்கற ஆன்சர் தான் நமக்கு ஃபைனல் ஆன்சரா கிடைச்சிருக்கு ஓகேங்களா நீங்க क्वेश्चन ரைட் பண்ணி ஆன்சர் பாக்ஸ் போட்டுக்கலாம் ஓகேப்பா இந்த சம்ம பார்க்குற வரைக்கும் அதாவது நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்குற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இதுலேயே நம்ம வந்துட்டு மூணு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம் அதாவது செகண்ட் சம்லேயே சரிங்களா இப்போ லாஸ்ட்டாக பார்த்தது என்னது டூவை காமனாக வெளியில் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா டூன்னு இல்லை எந்த வேல்யூ நம்மளால் காமனாக வெளியில் எடுக்க முடிஞ்சால் கூட எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரொசீஜர் படி சம் போடலாம் சரிங்களா அதே போல் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் நம்ம ஸோ ப்ராடக்ட் வேல்யூ வந்துட்டு பெருசாவோ இல்லை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அதாவது இந்த ஃபேக்டர் வேல்யூ இருக்கு இல்லைங்களா கண்டுபிடிக்க முடியாத டிஃபிகல்ட்டிஸாக இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இல்லை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது அப்படிங்கிற குழந்தைங்க நீங்கள் டைரெக்டாக மல்டிப்ளிகேஷன்லேயே யூஸ் பண்ணி கூட போடலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பார்த்தோம் நார்மலாக இதே போல் சின்ன நம்பராக இருந்ததுன்னா எந்த மாதிரி போடுறது அது வந்து நம்ம ஈஸியாக போட்டுருவோம் இல்லைங்களா ஓகேப்பா தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்